Welcome to Green Wonder World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Eggless Mayonnaise. மயோனஸ் அப்படின்னாலே வந்து ரெண்டு வகையாக இருக்கும். எக் மயோனஸ் ஒன்று, எக்லெஸ் அதாவது அதாவது முட்டை சேர்த்து ஒன்று செய்வாங்க, முட்டை வந்து சேர்க்காமல் ஒன்று. சில பேருக்கு வந்து முட்டை பிடிக்கும், சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுனால வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வந்து எக் இல்லாமல் தான் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் ரெண்டு வகையாகவுமே இருக்குது. இன்றைக்கி நான் வந்து எக்லெஸ் மயோனஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி புரோட்டாசிஸ் மாசஸ் கடைசி வாரம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்லெஸ் மயோனஸ் செஞ்சு காமிக்கிறேன். முட்டை சேர்த்து எக் மயோனஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எக்லெஸ் மயோனஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பால் நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம எனி ரீஃபண்ட் ஆயில் ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு சிட்டிக அளவு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு, முனிப்பல் பூண்டு. பூண்டு வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். மயோனஸ் வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச கடுகு அது போட்டுடலாம். அடுத்து தான் வந்து மூணு பல் பூண்டு. அடுத்து தான் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர். நீங்கள் சுகர் வேணாம், சால்ட்டியாகவே இருக்கணும் மயோனஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் பால் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து இது மாதிரி வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா திருப்பி 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 அடிக்க 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் திருப்பி 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 அது வந்து நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக சுற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மயோனஸ் கன்சிஸ்டன்சி வந்து ஃபைனலாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இங்கே பாருங்கள் இது மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே வரணும். நீங்கள் மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம 2-3லாம் வைக்கக்கூடாது, 1ல தான் வச்சு அடிக்கணும். அப்படிலாம் நம்ம 0க்கு அப்புறம் லெஃப்டில் ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த இது வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வந்து இது மாதிரி ஃபைனலாக நம்மளுக்கு அந்த ஆயில் ஊற்றி நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டி அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கொஞ்சம் வந்து இன்னும் கூட நம்ம வந்து பீட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு வாட்டி சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மயோனஸ் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃபைனலாக நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்மளோட மைனஸ் கன்சிஸ்டன்சி வந்துச்சான்ட்டு செக் பண்ணிடலாம். அவ்வளோதான் வந்துடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட மைனஸ் கன்சிஸ்டன்சி. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நம்மளுடைய பக்காவான மைனஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கு இது ஸ்வீட் போட்டிருக்கிறதுனால ஸ்வீட் மயோனஸ் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஸ்வீட் இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி தந்தூரி ஐட்டம்ஸ், 65 அது மாதிரி இது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க வெறும் சால்ட் மட்டுமே கூட போட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ப்ரெட் மேலெலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு கூட நம்ம 1 week to 10 days வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எக் சேர்க்கலை.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம், குட்டீஸ்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணேன். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கே காலி ஆகிடுச்சு. பசங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுபி எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸை நீங்க பார்க்க முடியும்.